อันที่กะคาก้าตาตาตาป้าอัปป้าอัปป้าอันนี้อักกะเสร็จอักกะสุลเล่อัปป้าสรีตาตาสุลเล่ตาตาเองมาตาตาอัมมาสุลมาเกี่ยป้าปอดะเฮดดิ้งกันเกเอป้าปอดะไอส์อู้โนสิงกันเกป้าปอดะโนสจะป้าปอดะไก่ยังไงมาป้าปอดะไก่โอ้ยยูขาลป้าปอดะขาลอปป้าป้าปอดะวัยร์จะป้าปอดะขาลที่ยังไงนี่ก็ป้าเหรอจะป้าปอดะเชยนี่ไงป้าปอดะเชยนะวาเลลป้าปอดะวาเลลงมาคุลส์อดว่า very good คลับนั่งไงบายโอ้โหป้าเลยทำปอดะเลยอ่ะஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கோம் சேஃபாக வந்து திருச்சி வந்து சேர்ந்தாச்சு அப்பாடா ஒரு வழியாக ஒரு வாரமாக வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சப்பாத்தி சாப்பிட்டு சாப்பிட்டு வாயெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு இப்போ தான் வந்து நல்ல ஒரு நிம்மதியான ஒரு சாப்பாடு சாப்பிட்டு நல்ல ஒரு ரெஸ்ட் எடுத்தாச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே விலாக் எடுக்கிறேன் நாளைக்கு வந்து சண்டே என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம் வீடு வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அது வந்து சின்னதாக வந்து பால் காய்ச்சிடலாம் சின்ன வீட்டுக்கு ஒரு சின்னதாக பால் காய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கோம் ஏன்னா வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆடி பிறக்குது முகூர்த்த நாள் கிடையாது அதனால் நம்ம வந்து நல்ல நாள் பார்த்து தான் நம்ம வந்து பால் காய்ச்சி உள்ளே போகணும் இல்லையா அதனால் சும்மா சிம்பிளாக ஒரு ரெண்டு மூணு ஃபேமிலிஸ் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் மற்றபடி பெரிய கிராண்டெல்லாம் பண்ணலை நம்ம வந்து இன்னும் கொஞ்ச நாள் கழித்து ஒரு பெரிய வீடாக கட்டினப்போ அப்புறம் எல்லாரையும் சொல்லிக்கலாம் இன்வைட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக எதுவும் சொல்லலை அதனால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சிறதுனால பயங்கர பிஸி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய வேலை இருக்குது கொஞ்சம் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் லைட்டிங்ஸ் இதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அவங்க வேலை பார்த்தாங்க இல்லையா அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் எடுக்கணும் அப்புறம் இன்ஜினியர்ஸு சூப்பர்வைசர் இவங்க எல்லாருக்கும் வந்து ட்ரெஸ்ஸஸ் வந்து எடுத்து கொடுக்கணும் அதுக்கு வந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் அத்தைக்கு தம்பிக்கு எடுக்கணும் எங்களுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அக்கா வீட்டில் வந்து எடுத்து கொடுக்குறாங்க நேற்றே வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுக்கு அக்காட்டையெல்லாம் எல்லாத்துட்டு போய் சொல்லிட்டு வந்தாச்சு எங்களுக்கு வந்து அம்மா ஸ்தானத்துக்கு அக்கா வந்து எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க சரண் வந்து தோடு எடுத்து கொடுத்ததுக்கு வந்து கமெண்ட் பார்த்தேன் ஏன் அவங்களே இல்லாதப்ப ஏன் இது பண்ணுறீங்க அப்படின்னு என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் நான் யார்கிட்டையுமே எதையுமே எதிர்பார்த்து நான் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் நான் வந்து எதிர்பார்த்தது கிடையாது எங்கள் அக்கா வீட்டு சைடும் சரி எங்கள் மாமியார் வீட்டு சைடும் சரி நம்மளால் முடிஞ்ச வரையிலும் நம்ம ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினப்பேமே அவளையே அடுத்தவங்கள்ட்ட இருந்து ஒரு ரூபா கூட வாங்கணும்னு நான் என்ன வரையும் நினச்சது கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஸோ நம்ம என்ன தான் வந்து எல்லா விதத்துலேயும் நம்ம வந்து நிறைஞ்சு இருந்தாலும் அம்மா ஸ்தானத்துக்கு நான் பண்ணுறேன்னு சொல்லும்போது இல்லை வேண்டாம் வேண்டான்னு சொல்லி நான் அவாய்ட் பண்ணேன் அப்படின்னா அவங்க சைடு என்ன நினைப்பாங்கன்னா ஓகே நம்ம எது கொடுத்தாலும் அவங்க வாங்க மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் சரி ஓகே நம்ம சைடும் யோசிச்சு பாருங்கள் நமக்குன்னு யார் இருக்கா அம்மா அப்பா இல்லை அப்பா அம்மாவுக்கு பதிலாக அக்கா இருக்காங்க அவங்க செய்யணும்னு நினைக்கிறப்போ அட்லீஸ்ட் நம்ம வந்து பெரிய லெவலாக நம்ம வந்து எதிர்பார்க்கல அட்லீஸ்ட் ஒரு தோடு தானே நம்ம வந்து எதிர்பார்க்குறோம் ஓகே அது ஒரு ஞாபகார்த்தமாக இருக்கும் இல்லையா அதுக்காக சரி அவங்கள வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணி தான் நான் வந்து ஓகே எனக்கு வாயெடுத்து கொடுங்கன்னு சொன்னேன் மற்றபடி அவங்கள்ட்டேருந்து நிறைய வாங்கணும்னுலாம் நான் இன்ன வரையும் நினச்சது கிடையாது ஸோ என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா எனக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு சிலர் வந்து ஃபாலோ பண்ணாதவங்க டக்குன்னு பார்த்துட்டு வந்து அதை கமெண்ட் பண்ணியிருக்கீங்க நான் வந்து தப்பாக எதுவும் எடுக்கல உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ வந்து நம்ம வந்து ஸோ அப்புறம் பஜாருக்கெலாம் போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு வரணும் அப்புறம் நாளைக்கு காலையில் வந்து 7 மணிக்கெலாம் வந்து பால் காய்ச்சிடலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சாரீ வந்து அங்கே ஊரில் இருக்கும்போதே வந்து ஒரு பொட்டிக்கில் வந்து ஆர்டர் போட்டுருந்தேன் என்ன சாரீன்னு பார்த்தீங்கன்னா தம்பி கீழே போயிருக்காங்க தம்பி
என்ன சாரின்னு பார்த்தீங்கன்னா, யார்கிட்ட நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் வந்து பொட்டிக் வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு வந்து என்னென்னா, எப்போவுமே வந்து நம்மளை மாதிரி வீட்டிலேருந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு வந்து நிறைய தாட் இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து லாஸ்ட் டைமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இஎஸ் பொட்டிக் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் தான். அவங்க வந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து இது பொட்டிக்கு வந்து பண்ணிகிட்ருக்காங்க. என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரீஸ் பண்ணுறாங்க, அப்புறம் ஜுவல்ஸ் கலெக்ஷனு, அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து யூனிக்காக பண்ணுறாங்க. சரி ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது வந்து இது ப்ரொமோஷன்லாம் கிடையாது, ப்ரொமோஷன் மீன்ஸ் ஃப்ரீ ப்ரொமோஷன்லாம் கிடையாது. நான் இது வந்து பார்த்திங்கன்னா காசு போட்டு தான் நான் வந்து வாங்கியிருக்கேன், சரிங்களா? சரி, அவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிறதுனால ஒரு ஹெல்ப்பாக இருக்கும், அவங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் வருமேன்றதுக்காக தான் நான் வந்து இது பண்ணியிருக்கேன். மற்றபடி இது வந்து ஓகே ஃப்ரீயாக இது வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாங்க வாங்கிட்டு அப்படிலாம் நினைக்காதீங்க. இது வந்து நான் காசு போட்டு வாங்கியிருக்கேன். இதனுடைய ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா 1250. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சரி, நம்ம வந்து பால் காய்ச்சறதுக்கு இது வந்து கட்டலாம் அப்படின்றதுக்காக வாங்கியிருக்கேன். அப்படியே அவங்களையும் சொன்னோம் அப்படின்னா, என்ன மாதிரி நீங்களும் ஹெல்ப் டெனன்சியாக இருந்தீங்க அப்படின்னா, ஹெல்ப் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, நீங்களும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கள். அவங்கள்ட்ட சாரீ கலெக்ஷன்ஸு செம்மையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் நான் வாங்கின சாரீ, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது வந்து ஒரு காட்டன் மிக்ஸ்டு மாதிரி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு, ஸ்டிஃபாகவும் இருக்குது. பட்டு புடவையோட டிசைனு, பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட்டில், ஒயிட் மீன்ஸ் சாண்டிலு. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பார்டராக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் வந்து இப்படி இருக்கும். ஸோ இது வந்து வந்திருந்துச்சு. சரி, இதுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்க கொடுக்கணும், இது ஒரு வேலை. அதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் இது பண்ணணும், நிறைய வேலைகள் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து அங்கே போயிட்டு நம்ம வேலையெல்லாம் பார்ப்போம். இவங்களுடைய காண்டாக்டில் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுவோம், சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் காய்ச்சறதுக்கு புடவை எடுத்திருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, அதே அவங்கள்ட்டே தான் நான் வந்து திரும்பவும் வந்து ஒரு சுடிதார் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஏன் அவங்கள்ட்டே ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருக்கு, குவாலிட்டியும் நல்லா இருக்கு. ரெண்டாவது சாரீ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூப்பராக இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவங்களுக்கு. அதனால இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்டே நான் வந்து ஒரு சுடிதார் வந்து ஆர்டர் பண்ணேன். என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. எப்படி இது வந்து அம்பர்ல கட்டு, 3/4 ஹேண்டு. அதுக்கப்புறம் ஷால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. இது எப்படின்னா நம்ம வந்து இந்த இடத்துல இப்படி வந்து ஸ்டோன் இருக்கு, நம்ம வந்து இப்படி ஒன் சைடாக போட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஃப்ரண்ட்ல வச்சுக்கிற மாதிரி இருக்கும், இல்லை இப்படியும் போட்டுக்கலாம். நம்ம இந்த மாதிரி போட்டாலும் இந்த மாதிரி டிசைன் வந்து கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் நான் வந்து டிஸ்பிளேயில் கொடுக்குறேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா சாரீ இப்போ உள்ள ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, அது இல்லாமல் சுடிதாரும் இருக்குது. சைஸ்லேருந்து 5XL வரைக்கும் அவங்கள்ட்ட சைஸ் இருக்குது. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சரிங்களா? ஓகே, தேங்க்ஸ், பை.